ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பொருள் எல்லாம் சேர்த்தின பிறகு 20 பல்பூண்டு, 20 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 பிடி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா தேவையான பொருட்களை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் அரை மூடி தேங்காய் துருவல், அப்புறம் தேவையான அளவு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சின்ன சைஸ் பட்டை, அப்புறம் 3 லவங்கப்பூவை சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் மசாலுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் 2 பக்கம் வெட்டிட்டு நம்ம அரைச்சிருக்க மசால் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் 2 கட் பண்ணிட்டு அப்புறம் எல்லா மசாலா பொருட்களையும் உலர சேர்த்து இப்போ நம்ம கடாயில் 4-5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவு கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி மசாலா ஆட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்தின பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருட்களும் மீடியம் ஃப்ளேம்லேயே 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண ரெடி பண்ணிடலாம். டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.